கரண்டி ஆம்லேட்டுக்கு ஆயில் ஜாஸ்தியாக இருந்தால் தான் கரண்டி ஆம்லேட் நம்ம போட முடியும். வந்துட்டே 30 40 கையில் கரண்டியும் ஃபுல் செட்டப்பில் நிற்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து கரண்டி ஆம்லேட் அறிமுகப்படுத்த போகிறேன். சம்பவக்கான ஃபோன் அடிச்சு, இருங்க நான் வந்துடுறேங்க, கரண்டி ஆம்லேட் நான் சாப்பிட்டே ஆகணும்னாரு. அவருக்காக வெயிட்டிங்கு, வந்துட்டாருன்னா வேலையை ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம நார்மலாக பிரியாணிக்கு குருமா கொடுப்போம்ல, சிக்கன் கிரேவி, அந்த கிரேவி வேணும். முக்கியமாக தேங்காய் எண்ணெய் வச்சு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அது கூடவே பார்த்திங்கன்னா சால்ட்டும் மஞ்சத்தூள் வேணும். இதுதான் இதுக்கு தேவையான பொருள், வேறு எந்த பொருளும் தேவையில்லைங்க. இந்த பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான கரண்டி ஆப்ளிக் பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்கள், முதல்ல 2 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். வரீங்க, அது கூடவே கொஞ்சமாக மல்லியில், கொஞ்சமாக வெங்காயம், வெங்காயம் நிறைய போட்டக்கூடாது. தூள் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து நம்ம கிரேவி சேர்த்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சூப்பராக மணமாக இருக்குது. மணமாக இருக்கா? இந்த தேங்காய் எண்ணெய் கிரேவியோட மணம் இப்பவே லைட்டாக தூக்குது. அப்படி கரண்டி ஆம்லேட் சாப்பிடணுன்ட்டு மத்தியானம் சாப்பிடாம இருப்பீங்களே? பாயில் உழுகுற மாதிரி இருக்கு, தொடச்சிக்கிறேன். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதுக்கு என்னென்னா, முக்கியமாக நம்ம தாராளமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா நம்மளுக்கு சூடாயிருச்சு, அப்படியே உள்ளே ஊற்றிட வேண்டியதான். சம்பல்கான், இது வந்து நார்மல் கரண்டி ஆம்லேட் சம்பல்கான். இதுலேயே நம்ம கொஞ்சம் சிக்கன் கீமா பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சிக்கன் கரண்டி ஆம்லேட்டு, நண்டு போட்டுட்டோம் அப்படின்னா நண்டு கரண்டி ஆம்லேட்டு, மட்டன் போட்டா மட்டன் கரண்டி ஆம்லேட்டு. சூப்பர் சூப்பர். எப்படி வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள், அப்படியே 1 கரண்டி. அப்படியே உள்ள ஊற்றிடலாம். கொதிக்கும் போது பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. மனமும் தேங்காய் எண்ணெய் மனம் நல்லா இருக்கு. அதை கூட அருமையாக, தேங்காய் எண்ணெய் தான் சம்பதுக்கான இதுக்கு முக்கியமான டேஸ்ட்டு. ஓ, தேங்காய் எண்ணெய். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம மசாலா கம்பெனியில் தேங்காய் எண்ணெய் வரப்போகுது. இதே மாதிரி நேச்சுரலாக இருக்கும், வந்துடும். திருப்பூருக்கு ஒரு டெக்னிக் தேவை, கரெக்டாக இல்லையில உடஞ்சு போயிடு. இதில் ரொம்ப கஷ்டமான வேலையை அந்த திருப்பூர் தான் சம்பதுக்கான். அவ்வளோதான் சம்பதுக்கான், திருப்பியாச்சு. சூப்பர், இந்த டெக்னிக் தான் தெரிஞ்சுக்கணும் எல்லோரும். ஆமாம் சம்பவக்கான், கரண்டி ஆம்லேட்லேயே திருப்பூரை தான், திருப்பூரை தான் சம்பவக்கான் பெரிய டெக்னிக்கு. அப்படியே பாருங்கள், இந்த கரண்டி ஆம்லேட்டு திருப்பினோடனே அப்படியே மேலே வந்துருச்சு பாருங்கள், இந்த லேயர்லேருந்து. இதுதான் அந்த கரண்டி ஆம்லேட்டோட டெக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், நம்ம கரண்டி ஆம்லேட் பொறிச்ச உடனே அதை எடுத்து அப்படியே நம்ம அமுக்குவோம் பிளேட்டில், நல்லா இப்படி பண்ணு மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேட்டாக அப்படியே சுருங்கிடும், பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். சம்பதுகான் சொல்லுங்கள், திருப்பிட்டா ரொம்ப நேரம் நம்ம விடக்கூடாது. ஏன் அப்படின்னா, உள்ளே வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, அரவேக்காடாக தான் இருக்கணும். கீழே வந்திருக்கணும், மேலே வந்திருக்கணும், உள்ளே அரவேக்காடு. அதே தான், தூக்கிடலாமா? அவ்வளோதான். 1 ரெடி, 2 ரெடி, 3 ரெடி. மனமாக இருக்குது. ஆமாம், எல்லாருமே நினைப்பீங்க ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. கரண்டி ஆம்லேட்டுக்கு ஆயில் ஜாஸ்தியாக இருந்தால் தான் கரண்டி ஆம்லேட் நம்ம போட முடியும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சுட சுட கரண்டி ஆம்லேட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. சம்பதுக்கான ரொம்ப நேரமா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்படி இருக்கு சம்பதுக்கான வாசனை? வாசனை நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் பார்த்து சொல்லிட்டுமா? வாங்க, நம்ம டேபிளுக்கு போயிடும். ஃபுல்லாக டைனிங் டேபிள் இருக்கு, அங்கே போய் உட்கார சாப்பிட போகிறோம். ரைட், கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, டேபிளுக்குள்ளே வந்தாச்சு, உட்காந்துருவோம். நம்ம டிஷ்ஷு நீங்கள் சாப்பிட்டே சொல்லுங்கள், நான் டெய்லி சாப்பிட்றது தான் அது. கண்டிப்பாக பங்கு கேட்க மாட்டீங்களா? பங்கா? ஏன்னா ஒன்றே ஒன்று கொடுத்துருங்க, ரெண்டு நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் தர, கவலைப்படாதீங்க. பெரிய மனசு பண்ணி டேஸ்ட் பார்த்துக்குங்க. என் பையன் பிடிச்சி தர மாதிரியே பிடிச்சி தரீங்களாங்க.
அவங்கிட்ட இருந்தே கத்திக்கிட்டே அதெல்லாம் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா எது கேட்டாலும் இத்தனை நூறு ரூபா தருவா எவ்வளோ கையில் என்ன மேக்ஸிமம் தரவே மாட்டான் மீறி தந்தாலே ஒரு இத்தனை நூறு பிஸ்துற இது ஜாஸ்தி அவன் பிஸ்து தரது இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது அது ஒரு மூடு வந்தால் பிடிங்கிடுவான் ஆமாம் முதல் கரண்டி ஆம்பலெட் வெயிட் பண்ணுறது சாப்பிட்ருவான் ஆமாம் கரண்டி ஆம்பலெட் எடுத்தோடனே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இதில் வச்சோன்னா அப்படியே அந்த திக்னஸ் கம்மியாகிடுச்சு தெரியுதா திக்னஸ் அப்படியே கம்மியாகிடுச்சு ரைட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கம்போதான் கண்டிப்பாக நீங்களும் சாப்பிடுங்க சேர்ந்து சாப்பிடுவோம் அந்த தேங்காய் எண்ணெயுமே அந்த மசாலா குருமா தான் அதே தான் அந்த வாசம் வாசம் மட்டும் இல்லைங்க அந்த டேஸ்ட்டு சாப்பிடும்போது அந்த மஞ்சத்தூள் தேங்காய் எண்ணெய் நம்ம ஆட் பண்ண குருமா இதெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக தான் அல்டிமேட் சொல்லிட்டேன் அல்டிமேட் சொல்லிட்டீங்களா அந்த தேங்காய் எண்ணெய் மசாலா குருமா தான் அல்டிமேட் இல்லை அது ரெண்டும் சேர்த்தும் போது இந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக கிடைக்கும் கரண்டி ஆம்லெட்டு அதே மாதிரி உங்களுக்கு போட்டு கொடுத்தா எத்தனை சாப்பிடுவீங்க ஒரு 20-30 40 நல்லா அகோர பசிக்கார அவ்வளோ சீக்கிரம் அடங்க மாட்டேன் என்னங்க இருக்க ரொம்ப வெறியேற்றிக்கிட்டே இருக்கீங்களாட்டிருக்கேங்க நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தா அவ்வளோதான் நிறுத்த மாட்டேன் இன்னொன்று நான் எடுத்துக்குவா உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு பிச்சு தந்தாலும் உங்கள் பயன் மாதிரி அவ்வளோதான் உங்கள் சைஸ்க்கு எதாவது எச்சா கொடுத்துருக்கேன் வச்சு சாப்பிட்டுக்குங்க இதுக்கு மேலே கை வைக்கக்கூடாது அப்படியா அந்தர் பண்ணிடுவோம் அந்தர்னா தகராறு தகராறு பண்ணிடுவீங்களா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நம்மளோட ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கோயம்புத்தூரில் கருமந்தம்பட்டியில் இருக்குது தென்னம்பாளையத்தில் இருக்குது சின்னியம்பாளத்தில் இருக்குது கட்டாயம் நீங்கள் வாங்க வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கரண்டி ஆம்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் ஈஸியாக நீங்களே இதை வீட்டில் செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் சம்பத் கான் ஆமாங்க இதில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்னு சொன்ன ரெண்டு ஐட்டம் தான் தேங்காய் எண்ணெய் குருமா குருமா கிடைக்குமான்னு தெரியல ஆனால் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை ஆமாங்க அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் தான் அதுக்கு முக்கியம் இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம் Bye. Bye.